55வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவானுவாச்ச ப்ரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன் ஏவாத்மனா துஷ்டஹ ஸ்தித ப்ரஜ்ஞ ஸ்ததோச்யதே. ஸ்தித ப்ரஜ்ஞனுடைய லக்ஷணம் என்ன என்று அர்ஜுனன் பகவானிடம் கேள்வியை கேட்டான். அதற்கு பகவான், பிரஜஹாதி யதா காமான், எப்பொழுது மனதில் இருக்கின்ற ஆசைகளை முழுவதும் விட்டொழிக்கின்றானோ. ஆசை என்றால் எவ்வளவு ஆசைகள்? சர்வான் காமான், எல்லா ஆசைகளையும் பிரஜஹாதி பிரகர்ஷேன, அந்த பொருளிலுள்ள மதிப்புடன் சேர்ந்து அந்த பொருளை, பொருளின் மீதுள்ள ஆசையை துறக்கின்றானோ. அந்த ஆசை எந்த இடத்தில் இருக்கின்றது? மனோகதான், மனதில் இருக்கின்ற எல்லா ஆசைகளையும் எப்பொழுது விடுகின்றானோ. பிறகு ஆத்மனி ஏவ ஆத்மனா துஷ்டக, தன்னிடத்திலேயே எப்பொழுது அவன் சுகமாக இருக்கின்றானோ. ததா ஸ்தித பிரஜ்ஞக உச்சதே, அப்பொழுது அவன் ஞானத்தில் நிலை பெற்றவன் என்று கூறப்படுகின்றான். ஸ்தித பிரஜ்ஞக என்றால் ஞானத்தில் நிலை பெற்றவன், ஞான நிஷ்டையடைந்தவன். எப்பொழுது என்றால் இந்த இரண்டை பகவான் கூறினார். காமத்யாக திருப்திகி, மனதிலுள்ள ஆசைகளை துரத்தல். இரண்டாவது, தன்னிடத்தில் தான் திருப்தியாக இருத்தல். சென்ற வகுப்பில் பார்த்தோம், இந்த லட்சணத்தை நாம் நம்மிடத்தில் தான் பொருத்தி பார்க்க முடியுமே தவிர, இதை வைத்து கொண்டு யார் ஸ்தித பிரஜ்ஞன் என்று நாம் கண்டுபிடிக்க முடியாது. அல்லது அதை கண்டுபிடிக்க பகவான் இங்கு கூறவில்லை. யாரெல்லாம் ஸ்தித பிரஜ்ஞன் என்று தெரிந்து கொள்ள பகவான் இலக்கணம் கொடுக்கவில்லை. நம்முடைய மனதில் ஞானம் நிலை பெற்றதா இல்லையா என்று நம்மையே அளக்கத்தான் இந்த அளவுகோலானது, லட்சணமானது கொடுக்கப்பட்டது. இனி அடுத்த இரண்டு ஸ்லோகத்திலும் ஸ்தித பிரஜ்ஞ லட்சணத்தையே பகவான் கூறுகின்றார். 55வது ஸ்லோகத்தில் ஆரம்பித்து 57வது ஸ்லோகம் வரை ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம். மூன்று ஸ்லோகங்கள் முதலில் ஸ்தித பிரஜ்ஞனுடைய இலக்கணத்தை கூறுகின்றார். இந்த 55 சென்ற வகுப்பில் பார்த்தோம், காமத்யாக திருப்திகி. இனி ஸ்தித பிரஜ்ஞனுடைய லட்சணம் என்ன? 56வது ஸ்லோகம். துக்கேஷ்வனுத்விக்னமனாஹ சுகேஷு விகதஸ்பிருஹ வீதராக பயக்ரோதஹ ஸ்தித தீர் முனிருச்சதே. இந்த ஸ்லோகத்தில் ஸ்தித பிரஜ்ஞனுடைய லட்சணத்தை கூறும் பொழுது, ஞானியானவன் அதாவது ஸ்தித பிரஜ்ஞனானவன்
எப்படி அவனுடைய பிராரப்தத்தை சந்திப்பான் என்று கூறுகின்றார். ஸ்தித பிரஜ்ஞனுடைய இலக்கணத்தை அர்ஜுனன் கேட்ட சமயத்தில் நாம் பார்த்தோம், கா பாஷா பிரஜேத கிம் கிம் ஆசீத என்றெல்லாம் அர்ஜுனன் கேட்டான். அதனுடைய தாத்பரியமாக நாம் என்ன பார்த்தோம், ஞானியானவன் விவகாரம் செய்யும் பொழுது எப்படி இருப்பான், விவகாரம் இல்லாத பொழுது தன்னிடத்தில் எப்படி இருப்பான் என்றெல்லாம் கேள்வியினுடைய தாத்பரியமாக பார்த்தோம். இப்பொழுது இந்த ஸ்லோகத்தில் பகவான் ஞானி விவகாரம் செய்யும் பொழுது அந்த விவகாரத்தை எப்படி சந்திப்பான், அவனுடைய பிராரப்தத்தை எப்படி சந்திப்பான், அதை இங்கு பகவான் கூறுகின்றார். எந்த ஆட்டிடியூட், எந்த பாவனையில் அவன் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வருவான் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய முதல் வரியின் சாரம். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பிராரப்தம் என்றால் என்ன என்ற அறிவு நமக்கு தேவை. பிராரப்தம் என்றால் எந்த கர்ம பலனை கொண்டு இந்த சரீரம் நமக்கு கிடைத்துள்ளதோ, பிறகு எந்த கர்ம பலனினால் இந்த சரீரத்தினுடைய வாழ்க்கை கால அவதி நிர்ணயிக்கப்படுமோ அது பிராரப்த கர்ம. விதவிதமான கர்மங்கள் சாஸ்திரத்தில் பேசப்படும். ஒரு ஜீவன் பல ஜென்மங்களாக சேர்த்து வைத்துள்ள பாப புண்ணியத்தினுடைய குவியலுக்கு சஞ்சித கர்ம என்றும், ஒரு ஜீவன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது புதிதாக சம்பாதிக்கின்ற பாப புண்ணியத்தை ஆகாமி கர்ம என்றும், எந்த கர்மத்தினால் இந்த சரீரம் நமக்கு கிடைத்துள்ளதோ நம்முடைய இந்த வாழ்க்கை நிர்ணயிக்கப்படுகிறதோ அது பிராரப்த கர்ம என்று சொல்லப்படுகிறது. இதில் பாப புண்ணியம் ஓரளவு சமமாக வந்தால் நமக்கு மனித சரீரம் கிடைக்கின்றது. புண்ணியம் அதிகமாக வந்து பாபம் குறைவாக இருந்தால் அந்த ஜீவனுக்கு தேவ சரீரங்கள் கிடைக்கும். பாபம் அதிகமாக இருந்து புண்ணியம் குறைவாக இருந்தால் மிருகம் முதலிய சரீரங்கள் கிடைக்கும். நாம் ஏற்கனவே அதிக பாப புண்ணியத்தை சேர்த்து வைத்துள்ளோம், அதிலிருந்து வெளிப்படுகின்ற பாப புண்ணிய குவியலானது ஓரளவு சமமாக இருந்தால் மனித லோகம் நமக்கு கிடைக்கின்றது. மனித லோகம் என்றால் மனித சரீரம், இந்த பூலோகம். இது வந்து சாஸ்திரம் சொல்கின்ற கருத்து. இதனுடைய அடிப்படையில் நாம் பார்த்தால் மனிதர்களாகிய நமக்கு பிராரப்தம் இந்த சரீரத்தை கொடுத்தது என்பதிலிருந்து புண்ணியம் பாபம் இது சமமாக வெளிப்பட்டுள்ளது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், புண்ணியம் என்கின்ற பிராரப்தமானது சுகமான சூழ்நிலைகளை அமைத்து கொடுக்கும். பாபம் என்கின்ற பிராரப்தமானது நாம் விரும்பாத அனிஷ்டமான சூழ்நிலையை நமக்கு எடுத்து கொடுக்கும் அல்லது அந்த சூழ்நிலையை உருவாக்கும். ஆகவே என்ன சொல்லலாம், பிராரப்தத்தை இரண்டாக பிரிக்கலாம், இச்சா பிராரப்தம் அனிச்சா பிராரப்தம் என்று இரண்டாக பிரிப்பார்கள். இச்சா பிராரப்தம் என்றால் எதை நாம் செய்ய விரும்புவோமோ, எதை நாம் எந்த சூழ்நிலையை நாம் இருக்க விரும்புவோமோ அந்த சூழ்நிலை வந்து அமைந்தால் அது இச்சா பிராரப்தம். அனிச்சா பிராரப்தம் என்றால் எதை நாம் செய்ய விரும்பவில்லையோ, எந்த சூழ்நிலையை நாம் விரும்பவில்லையோ அந்த சூழ்நிலையில் நாம் இருந்தால் அது அனிச்சா பிராரப்தம். இது வந்து இயற்கை நியதி. நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நம்முடைய பிராரப்தம் நமக்கு விருப்பமான சுகமான சூழ்நிலைகளை கொண்டு வந்து நிறுத்தும், நமக்கு சுகமில்லாத சூழ்நிலைகளையும் கொண்டு வந்து நிறுத்தும். இதில் வந்து மாற்றமே கிடையாது. எந்த ஜீவராசியும் எந்த ஒரு மனிதனும் இதிலிருந்து தப்ப முடியாது. பகவானே மனித
அவதாரம் எடுத்தால் கொஞ்ச நேரத்தில் மாளிகையில் இருக்கணும், கொஞ்ச காலத்தில் வனத்தில் இருக்க வேண்டியது வரும். அது பகவானுக்கே பொருந்தும். அது ராமராகட்டும் கிருஷ்ணராகட்டும், மனித சரீரத்தை எடுத்தால் இந்த சரீரம் கண்டிப்பாக சுகமான சூழ்நிலையை சந்தித்துத்தான் ஆகும். அவன் வந்து எவ்வளவு ஏழையாக இருக்கட்டும், அவனுக்கு சுகமான ஒரு சூழ்நிலை வரத்தான் வரும். எவ்வளவு தூரம் செல்வம் படைத்தவனாக இருக்கட்டும், கஷ்டமான சூழ்நிலைகள் அவனுக்கும் வரத்தான் வரும். இதில் மாற்றம் கிடையாது. ஆனால் கஷ்டமான சுகமான சூழ்நிலையைத்தான் பிராரப்தம் கொடுக்கும். இதில் ஒரு சூக்ஷமமான கருத்து இருக்கு. கஷ்டத்தையும் சுகத்தையும் பிராரப்தம் கண்டிப்பாக கொடுக்கும்னு சொன்னால் எதற்கு சாஸ்திரம் படிக்கணும், எதற்கு மோட்சம், எதற்கு நாம் முயற்சி செய்யணும், என்ன எப்படியும் வர வேண்டித்தது வரும் என்று நாம் விட்டு விடலாமே என்றால், இப்போ சாஸ்திரத்தினுடைய பெருமை எந்த இடத்துல வருகிறது? பிராரப்தம் கஷ்டமான கஷ்டமில்லாத சூழ்நிலையை கொடுக்கும், அதில் மாற்றம் கிடையாது. ஆனால் அந்த சூழ்நிலையை நாம் எப்படி எடுத்து கொள்வது என்பது பிராரப்தத்தினுடைய கையில் கிடையாது, அது நம்முடைய கையில் இருக்கின்றது. அந்த இடத்துல தான் ஃப்ரீ வில் என்பது இருக்கின்றது. ராமபிரானுக்கு வந்து நாளைக்கு இந்த நாட்டுக்கு ராஜா என்று அறிவிக்கப்பட்டது, அதற்கு அடுத்த நாள் காட்டுக்கு போகணும்னு அறிவிக்கப்பட்டது. அவர் அதை எப்படி எடுத்து கொண்டார் அது அவருடைய கையில். பிராரப்தம் என்ன செய்கின்றது? அவருக்கும் கூட பிராரப்தம் இருக்கு. என்ன பிராரப்தம்? அவர் மனித சரீரம் எடுக்கணும்னா ராவணனை கொல்லணும், ராவணனை கொல்லணும்னா காட்டுக்கு போய்தான் ஆகணுங்கிறது பிராரப்தம். ஆனால் அதை அவர் எப்படி எடுத்து கொண்டார் நமக்கு எப்படி தெரியுதுன்னா, அதற்கு அடுத்த நாள் நல்லா தூங்கினார்னு லக்ஷ்மணர் பார்த்து ஆச்சரியப்படுகின்றான். அப்படி நமக்கு தூக்கம் வருமோ? ஏதாவது ஒரு சின்னதை உன் பேரில் எழுதி வைக்கிறேன்னு பெற்றோர் சொல்லி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அண்ணன் பேர்லேயோ தம்பி பேர்லேயோ எழுதி வச்சா எவ்வளோ கோபம் வருது. ஒரு நாட்டையே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்ன ராமருக்கு எப்படி இருந்ததுன்னா சுகமாக தூங்குனாராம். இப்போ பிராரப்தம் சூழ்நிலையை கொடுக்கும். அந்த சூழ்நிலையை எப்படி நாம் எடுத்து கொள்வது என்பது பிராரப்தத்தின் கையில் கிடையாது. அதுவும் பிராரப்தத்தில் கையில் இருக்குன்னா நம்ம சாஸ்திரம் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது நம்முடைய அறிவு நம்முடைய கையில் இருக்கின்றது. இப்போ இந்த ஞானியானவன் ஞானத்தை அடைந்த காரணத்தினால் இரண்டு விதமான பிராரப்தத்தை அவன் எப்படி சந்திப்பான் என்று இங்கு பகவான் கூறுகின்றார். ஆகவே எதை எடுத்தாலும் கர்ம வினைன்னு தலையில் கையை அடிச்சிட்டு இருக்கிறதுல அர்த்தம் கிடையாது. விதவிதமான கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாத்துக்கும் வரும். அது வரக்கூடாது, கஷ்டம் வரக்கூடாதுங்கிற ரெசிஸ்டன்ஸ் இருக்கே அதுதான் சம்சாரம். எனக்கு இது வேண்டாம் வேண்டாம் என்று சொல்வது தான் சம்சாரம். அதுக்காக கஷ்டத்தை போய் வேணும்னே எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கஷ்டத்தை நம்ம வேணும்னு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏனென்றால் அது வரத்தான் போகுது. அது வர்றதை நம்ம எடுத்துட்டா போதும், புதுசாக போய் நாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கஷ்டமான சூழ்நிலை எல்லா மனிதர்களுக்கும் வந்துதான் ஆகும். காரணம் என்ன? மனித சரீரமே பாதி பாபத்தினாலும் புண்ணியத்தினுடைய விளைவாக வந்துள்ளது. அந்த சூழ்நிலையில் ஞானியானவன் எப்படி சந்திப்பான்? சுருக்கமாக பதில் கூறினால் சமமாக சந்திப்பான். கஷ்டமான சூழ்நிலை கஷ்டத்தை கொடுக்காது, சுகமான சூழ்நிலை அவனை திருப்திப்படுத்தாது. காரணம் இரண்டிலும் அமைதியான சமமாக அவன் அதை பார்ப்பான். ஏன் அப்படி பார்ப்பான்? எதனால் அவனால் அப்படி பார்க்க முடிந்தது? அந்த ஞானத்தினுடைய விசேஷம். அந்த ஞானத்தினால் அவன் சமமாக பார்க்கின்றான். இப்போ ஞானிக்கும் பிராரப்தம் இருக்கு. சாஸ்திரமெல்லாம் படிச்சுட்டா ஞானம் வந்துட்டா தலைவலியெல்லாம் வராதுன்னு அர்த்தம் கிடையாது. எல்லா விதமான கஷ்டங்களும் வரும், எல்லா விதமான சூழ்நிலைகளும் வரும். நம்ம ஞானத்தை அடைஞ்சிட்டா யாருமே நம்மை நிந்திக்க மாட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு சமயம் கிளாஸுக்கு வர்றதுனால நிந்தனை அதிகமாகலாம், அல்லது இதை விட சூழ்நிலை மோசமாக போகலாம். ஆனால் அதை எப்படி எடுத்து கொள்வது என்பது நம்முடைய கையில் இருக்கின்றது.
ஒருவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார், அந்த வார்த்தையை பேசுறது அவருடைய சாய்ஸ், என்ன வேணாலும் பேசலாம், அது அவருடைய வாய் அவருடைய புத்தி, அதை எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய கையில் இருக்கு. நம்ம பல சமயங்களில் நம்முடைய மனம் ஏன் பாதிக்கப்படுகிறது என்றால், மற்றவர்களுடைய சொல்லினால் மற்றவர்களுடைய சொற்களை மனசில் நினச்சி நினச்சி நம்மைய பாதிச்சுக்கிறோம். அதற்கு காரணம் நம்முடைய அறியாமை, அவர்களுடைய சொல் அல்ல. ஒருத்தன் சொல்லை சொல்வது அவருடைய கையில் இருக்கு, அதை எப்படி எடுத்துக்கொள்வது என்பது நம்முடைய கையில். இங்கு ஞானி எப்படி சந்திப்பான், விதவிதமான பிராரப்தத்தை அவன் எப்படி சந்திப்பான்? முதல் வரியில் கூறுகின்றார், துக்கேஷு அனுத்விக்னமனாக. துக்கேஷு என்ற சொல்லினுடைய பொருள், துக்கத்திற்கு காரணமாக இருக்கின்ற சூழ்நிலையில் என்று பொருள். துக்க ஹேதுஷு என்று பொருள். துக்கேஷு என்றால் துயரத்திற்கு காரணமான சூழ்நிலைகளில், துயரத்திற்கு காரணமான சூழ்நிலையை சந்திக்கும் பொழுது அவனுடைய மனம் எப்படி இருக்கும்? அனுத்விக்ன மனாகா என்றால் கொந்தளிப்பு இல்லாத மனம், சாந்தமான மனத்தை உடையவனாக இருப்பான். அனுத்விக்ன மனாகா என்றால் மன கொந்தளிப்பு இல்லாமல் இருப்பான், அமைதியாக அந்த சூழ்நிலையை அவன் சந்திப்பான். பிறகு சுகேஷு, சுகேஷு என்றால் சுகமான சூழ்நிலையை அவன் சந்திக்கும் பொழுது, சுக ஹேதுஷு சுகமான சூழ்நிலையை சந்திக்கும் பொழுது எப்படி இருப்பான், அவனுடைய மனம் எப்படி இருக்கும்? விகதஸ்பிருக. விகதஸ்பிருக என்றால் எலேஷன், அதிக உற்சாகத்துடன் இருக்க மாட்டான், அதில் அவன் வீழ்ந்து விட மாட்டான், அதை பற்றி இருக்க மாட்டான். இதனுடைய பொருள், நமக்கு சுகமான ஒரு சூழ்நிலை அமைஞ்சுதுன்னு வச்சுக்குவோமே, அந்த சூழ்நிலை தொடர வேண்டும்ங்கிற ஆசை நமக்கு இருக்கும். அந்த சூழ்நிலை அப்படியே தொடர்ந்தே இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு இருக்கும், அதை அவன் எதிர்பார்க்க மாட்டான். ஒரு தனக்கு விரும்பிய சூழ்நிலை அமைந்தால் அந்த சூழ்நிலையில் மன அமைதியுடன் இருப்பான். பிறகு அந்த சூழ்நிலை அப்படியே தொடரணும், இது இப்படியே இருக்கக்கூடாதா அப்படின்னு சில பேர் வசனம் பேசுவார்கள், அப்படி அவன் இருக்க மாட்டான். காரணம், அவனுக்கு தெரியும், சம்யோகக வியோகாந்தாக, எந்த ஒரு சேர்க்கையும் அது வியோகம், அந்த சேர்க்கையிலிருந்து விலகுதலுக்கு உட்பட்டது என்று. அந்த சூழ்நிலை, ஒரு நல்ல சூழ்நிலை வந்தால் அந்த சூழ்நிலை தொடர வேண்டும் என்று அவன் ஆசைப்பட மாட்டான். விகதஸ்பிருக. ஒரு விளக்காசிரியர் சொல்றார், ஒரு சுகமான சூழ்நிலை வந்ததுன்னா அல்லது சுகம் தனக்கு வந்தால் நம்ம என்ன நினைப்போம், அதோட ஆசை தீர்ந்துரும்னு நினைப்போம். அவர் உதாரணம் சொல்றார், தன பிராப்தியா தன இச்சா நைவ கச்சதி. தனம்னா பணம், பணம் வர்றது அப்படிங்கிறது சுகமா துக்கமா? யாராவது துக்கம்னு சொல்லுவார்களோ? சுகம். அந்த சுகம் வந்தா, அதான் சுகேஷு, அந்த சுகம் வந்தா நார்மலா எப்படி இருக்கணும் மனிதர்கள்? சுகமா தான் இருக்கணும். ஆனா இருப்பார்களா? பணம் வந்தா அந்த பணத்தில் ஆசை போகுமான்னா, பணத்தை அடைவதிலிருந்து பணத்தில் ஆசை போகிறதில்லை, மீண்டும் ஆசை தூண்டப்படுகிறது. பணமே இல்லாமல் இருந்தால் சில ஆசைகள் எல்லாம் இருக்காது. ஒரு பிச்சைக்காரனிடம் போய் உனக்கு என்ன வேணும்னா, இன்னைக்கு யாராவது 10 ரூபா பிச்சை போட மாட்டாங்களாம், அதுக்கு மேலே அவனுக்கு தெரியாது. ஆனால் ஏற்கனவே பணத்தை வாங்கி அதை அனுபவிச்சவங்கிட்ட போய் கேட்டால் அவனுக்கு தெரியும் இந்த பணம் என்னென்னலாம் செய்யும்னு சொல்லி. ஆகவே சுகமான சூழ்நிலையை அனுபவிச்சுட்டா மைண்ட் அடிக்ட் ஆயிரும், அது அப்படியே இருக்காதா என்று தோன்றும். இங்கு பகவான் சொல்றார், ஞானியினுடைய மனதில்
ஒரு சுகமான சூழ்நிலை வந்தால் அது தொடர வேண்டும் என்று ஆசைப்பட மாட்டான். இதனுடைய சாரம் என்ன? அவன் பிராரப்தத்தை சமமாக பார்ப்பான். சுகமான சூழ்நிலையோ துக்கமான சூழ்நிலையோ அந்த சூழ்நிலையிலிருந்து ஞானிக்கு விடுதலை கிடைக்காது. அதனால தான் சில ஞானிகள் வாழ்க்கை விதவிதமாக இருக்கும். சில ஞானிகள் பிச்சைக்காரனாக இருப்பார்கள், சில ஞானிகள் பெரிய ராஜாவாக இருக்கலாம், ஆனால் அந்த இரண்டிலும் சமமாக இருப்பார்கள். இப்போ ஜனகர் முதலியவரெல்லாம் ஞானின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்படும், அவருடைய பிராரப்த ராஜாவாக இருக்கணும்னு. வேறு சில ஞானிகளெல்லாம் பெயர் தெரியாமல் சென்று விட்டார்கள், அவர்களுடைய பிராரப்தம் அப்படி. அதனால் இந்த ஞானிக்கு அதிர்ஷ்டம், அந்த ஞானிக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னெல்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. அந்த ஜனகருடைய மாளிகை அவருக்கு சுகத்தை கொடுக்கல, அவருக்கு சுகத்தை கொடுத்தது அவருடைய ஞானம். அவருடைய ஞானத்திலேயே சுகத்தை அடைஞ்சிட்டார், மீதியெல்லாம் இருக்கு அல்லது இல்லை அவ்வளவுதான். இவ்விதம் முதல் வரியில் பகவான் ஞானியானவன், இங்கே ஞானினா ஸ்தித பிரஜன், ஸ்தித பிரஜனானவன் எப்படி பிராரப்தத்தை சந்திப்பான். எல்லாருக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்னு சொல்கிறமே, ஏற்ற தாழ்வுகள் வரும், ஞானியினுடைய வாழ்க்கையிலும் அது வரும். அந்த இரண்டிலும் அவனுடைய மனதில் எந்த ஏற்றத்தாழ்வுகளும் இல்லை, சமமாக பாவிப்பான் என்பது கருத்து. இனி இரண்டாவது வரிக்கு வருவோம். இரண்டாவது வரியில் வீத ராக பய குரோதக, இந்த மூன்று விதமான சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைந்தவன் சொல்றார். மூன்று விதமான பாவனை சம்சாரம் அவனுக்கு கிடையாது. என்ன மூன்று? ராக பய குரோதக. வீத என்றால் விகதக, விடுபட்டவன். வீத என்றால் விடுபட்டவன். அவன் எதிலிருந்து விடுபட்டவன்? ராகக, அட்டாச்மெண்ட், பற்று, ராகம், பயம். பயம் குரோதக, கோபம் அல்லது வெறுப்பு, துவேஷக. இந்த மூன்றிலிருந்து விடுதலை அடைந்தவன். இந்த மூன்று அவனுக்கு இருக்காது என்று பகவான் கூறுகிறார். அவனுடைய மனதில் பற்று, பயம், குரோதம் இந்த மூன்றும் இருக்காது. வீத என்றால் இந்த மூன்றிலிருந்து விடுதலை அடைந்தவன். இதுதான் சம்சாரத்தினுடைய பேஸ். இந்த சம்சாரம் அவனுக்கு கிடையாது. இதில் உண்மையில் ராக என்றால் காமகன்னு பொருள் கொள்ளலாம், ஆசை. ஏற்கனவே பகவான் சொல்லிட்டாரு, சர்வான் காமான் பிரஜகாதி, எல்லா ஆசைகளையும் விடுகின்றான். அந்த ஆசையினுடைய மற்ற வெளிப்பாடு தான், அல்லது ஆசை மூலமாக இருந்துதான் அது குரோதமாகவோ பயமாகவோ வெளிப்படுகிறது. நம்ம எந்த பொருளிடம் ஆசை வச்சிருக்கிறோமோ அந்த பொருளை குறித்து தான் ஒன்னா குரோதம் வரும் இல்லை பயம் வரும். அது எப்படி ஆசைப்படுற பொருளில் பயம் வரும்னா, அது நஷ்டமாயிருமோங்கிற எண்ணத்தில் பயம் வரலாம், அல்லது அந்த பொருள் நம்மையை விட்டு சென்று விடுமோங்கிற எண்ணத்தில் பயம் வரலாம். ஆகவே மூலம் ராகம், அல்லது தனித்தனியாக எடுத்துக்கொண்டாலும் ராகக பற்று ஞானிக்கு கிடையாது. காரணம் அசங்கோகி அயம் புருஷகன்னு உபனிஷத்தில் ஒரு வாக்கியத்தை இருக்கு. இந்த ஆத்மா வந்து எதோட சங்கமும் கிடையாது, பற்றும் ஒட்டி கொள்வது கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. இவ்விதம் ஞானியானவன் நான் அசங்க சுரூபன் என்று அந்த அசங்கத்துவ புத்தியினால் எந்த பொருளிடமும் பற்று கிடையாது. இப்போ ஏன் ஞானிக்கு ராகம் இல்லை? ராகம் என்றால் ராகம் தானம் பல்லவி அதுக்கு போயிட வேண்டாம். ராகம் என்றாலே ஒட்டி கொள்ளுதன்னு அர்த்தம். சமஸ்கிருதத்தில் ஏதாவது ஒன்றை பார்த்தோம் அப்படின்னா அதில் போய் அப்படியே மனசு ஒட்டிக்கும். அப்படி ஏதோடும் அவன் சம்பந்தம் வைக்க மாட்டான். அசங்க சுரூபத்துவாத் வீத ராகக, அவன் ஏதோடும் சங்கம் வைப்பது கிடையாது. ரெண்டே ஒன்னா சத்சங்கம் இருக்கணும், இல்லை அப்படின்னா
தனிமை ஏகாந்தம். நல்லவர்களோடு சங்கம் வைக்கணும், சங்கம்னு வச்சா அல்லது தனிமையில் இருக்க வேண்டும். இவ்விதம் அவனுக்கு சங்கம் கிடையாது, யாருடன் ஒட்டி கொள்வது கிடையாது. இந்த இடத்துல ஒட்டி கொள்வதுன்னு சொன்னால் மனதளவில் நம்ம விவகாரத்துக்கு எல்லாத்துக்கூடையும் பேசுகிறோம், உடனே வீட்டில் போய் ராகம் இருக்கக்கூடாது, என்கிட்ட பேசாதுன்னு சொல்லக்கூடாது. நம்ம எல்லாருக்கிட்டேயும் பேசிக்கொள்கிறோம், எல்லா விவகாரமும் செய்கிறோம். நம்முடைய உண்மையான பக்குவம் என்னன்னு சொன்னால் நம்ம எவ்வளவு தூரம் ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேறிட்டிருக்கிறோம்னு சொல்லி நம்மிடம் ரொம்ப க்ளோஸாக பழகிறவங்களுக்கும் கூட தெரியக்கூடாது. அதுதான் உண்மையான முன்னேற்றம். கொஞ்சம் வேதாந்தம் படிச்சுன்னே நான் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன்னு வீட்டில் எல்லாத்துக்கும் தண்டூரை அடித்து அப்போ எல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஓஹோ இவர் ஒரு தனி ஆள் அப்படின்னு சொல்லி நினைக்கிற அளவு நடந்துக்க கூடாது. நம்மிடம் யார் எவ்வளவு நெருங்கி பழகினாலும் நம்முடைய மனதில் இருக்கின்ற முன்னேற்றம் யாருக்கும் தெரியாமல் இருக்கணும். அதனால தான் பாலவத் மூடவத் ஆச்சரியத்துன்னு சொல்லி ஞானிக்கு சொல்லப்படுகிறது. எப்பவும் போல மற்றவர்களிடம் நம்ம காட்டிக்கொள்ளணும். பிறகு என்னன்னா நம்முடைய முன்னேற்றம் நமக்குத்தான் தெரிய வேண்டும். இந்த ராகன அட்டாச்மெண்ட்டு பற்று, மற்றவர்களிடம் அன்பாக இருக்கணும், மற்றவர்கள் நம் மீது பற்று இருந்தால் அவர்களிடம் அந்த அன்பு இதெல்லாம் காட்டிகிட்டு இருக்கணும். பிறகு நம்முடைய மனதிற்குள் எந்த பொருள் மீதும் பற்று வைக்கக்கூடாது. அடுத்தது என்ன? பயம். பயம் வருவதற்கு காரணம் நம்ம வந்து ஏதாவது பொருளை சார்ந்து இருந்தால் பயம் வரும். இண்டிபெண்ட்டு சுதந்திரமாக இருந்தால் பயம் வராது. நம்ம விசாரம் பண்ணி பார்த்தா தெரியும், எந்தெந்த ஏரியாவில் நமக்கு பயம் இருக்குன்னா அந்தந்த ஏரியாவில் நம்ம டிபெண்ட்டாக இருக்கோம், சார்ந்து இருக்கிறேன்னு அர்த்தம். காரணம் என்ன? ஒரு பொருளை சார்ந்து நான் இருக்கும் பொழுது அந்த பொருள் என்னிடமிருந்து பிரிக்கப்படும் பொழுது பயம் வருகின்றது, அல்லது அந்த பொருளிலிருந்து எனக்கு ஏதாவது நாசம் வந்து விடுமா என்ற பயம் வருகிறது. நம்ம வந்து நம்முடைய சரீரத்தையும் சார்ந்து இருக்கக்கூடாது. ஆகவே பயம் அவனுக்கு இல்லாததற்கு காரணம் இண்டிபெண்ட், சுதந்திரமாக இருக்கின்றான். ராகம் அவனுக்கு ஏன் இல்லை? அசங்க சொரூபமாக இருக்கின்றான். பயம் ஏன் கிடையாது? சுதந்திரமாக எதையும் சார்ந்து இல்லை. அதை ஏற்கனவே பகவான் சொல்லிட்டார், ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டக, தன்னிடத்தில் தான் திருப்தியாக இருக்கின்றான். இப்போ நம்ம பணத்தை சார்ந்து இருந்தோம்னு வச்சுக்கோமே, ஒவ்வொரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரை பார்த்தாலும் பயம் வரும். அந்த ரூட்டில் போனாவே பயந்துட்டு போயிடுவோம். அந்த ரூட்டில் நம்ம வெஹிக்கிள் போனாவே கொஞ்சம் பார்த்து பயந்துட்டு போவோம். காரணம் என்ன? நான் சார்ந்து இருக்கின்றேன். இப்படி யாரையாவது எதையாவது சார்ந்து இருந்தால் அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு நாலு பேர் ரெடியாக இருப்பார்கள். அவர்கள் வந்து எடுத்துகிட்டு போக வேண்டாம், அவர்களை நினைச்சாலே பயம் வரும். காரணம் என்ன? சார்ந்து இருப்பதனால். இப்போ பயம் போகணும்னா என்ன பண்ணணும்? இண்டிபெண்ட், எதையும் சாரக்கூடாது. இனி அடுத்தது குரோதக. குரோதக ஏன் வருது? ஏன் மற்றவர்கள் மீது வெறுப்பு வருது, துவேஷம் வருதுன்னு சொன்னால் எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்த்தல். நம்ம யாரிடம் எதிர்பார்க்கிறோமோ அவரிடம்தான் குரோதமே வரும், துவேஷமே வரும். ஒரு கால் நம்முடைய மனது யாரிடமும் எதையும் எதிர்பார்க்கலின்னு வச்சுக்குவோமே, கற்பனை பண்ணி பார்ப்போம். சிலதெல்லாம் கற்பனை பண்ணாவே நமக்கு புரிஞ்சிடும், எனக்கு யாரிடமும் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. எதிர்பார்ப்பு மனசு இருக்குன்னு சொல்லுது, ஒரு கற்பனை தான் பண்ணி பார்ப்போமே இல்லைன்னு சொல்லி. அப்போ என்ன ஆகும்னா அவரிடம் துவேஷம் நமக்கு இருக்கார். இப்போ யாரிடமும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னு சொன்னால் துவேஷமும் நமக்கு இருக்காது. அல்லது யாரிடம் ஒரு சங்கம், எதிர்பார்ப்புனாவே ஒரு சங்கம், ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கோ அவர்களிடம்தான் எல்லாமே இருக்கும். ராகமும் இருக்கும், துவேஷமும் இருக்கும், பயமும் இருக்கும். அது ஞானிக்கு கிடையாது. காரணம் அவன் யாரிடமும் எதிர்பார்க்காமல் உதாசீனாக இருக்கின்றான். 14th அத்தியாயத்தில் சொல்லுவார், உதாசீனவத் ஆசீனக. எதுவும் கண்டுக்காமின்னு சொல்லுவார்கள் அல்லவா, பட்டும் படாமின்னு சொல்லுவார்கள் அல்லவா, அப்படி ஞானி இருப்பான்.
இப்படி இருக்கின்றவன் யார்? பகவான் சொல்றார், ஸ்தித தீஹி. தீஹி என்றால் அறிவு, ஸ்திதம் என்றால் நிலை பெற்றுள்ளது. யாருக்கு? முனிஹி. முனிஹி எந்த முனிவனுக்கு? ஸ்தித தீஹி, இப்படியெல்லாம் இருக்கின்றதோ மனம். அந்த முனிகிங்கிறத முதல்ல எடுத்துக்கணும். எந்த முனிவனுக்கு மனம் இப்படி வந்து அமைகின்றதோ அந்த முனிவனை ஸ்தித தீஹி, ஞானத்தில் நிலை பெற்றவன் என்று உச்சதே சொல்லப்படுகின்றது. இப்போ இதுதான் லிங்கம். லிங்கம்னு சொன்னால் அடையாளம், குறி. நமக்கு எவ்வளவு தூரம் ஞானம் உள்ள போய் எவ்வளவு தூரம் ஞானம் நமக்கு நிலைப்பட்டுள்ளது என்று எப்படி தெரிந்து கொள்வதுனா இதெல்லாம் தான். துக்கமான சூழ்நிலை வரும்பொழுது சாந்தமாக இருத்தல், சுகமான சூழ்நிலை வரும்பொழுது அது தொடர வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் இருத்தல், பிறகு ரத்தனம் செய்து கொண்டு இருப்பவன் கான்டெம்ப்ளேட்டிவ் பர்சன், அதையவே நினைச்சிட்டு இருப்பவன், அவனுடைய தீஹி ஆத்ம ஞானமானது ஸ்திதம், ஸ்திதமாக இருக்கின்றது, உறுதியாக இருக்கின்றது என்று பொருள். இப்போ இந்த ஸ்லோகத்தில் பகவான் ஸ்தித பிரஜன் எப்படி உலகத்தை சந்திப்பான் என்று பகவான் கூறினார். இனி இதே கருத்து அடுத்த ஸ்லோகத்திலும் பகவான் கூறுகின்றார். 57வது ஸ்லோகம். ய சர்வத்ரணபிஷ்ணேஹம் தத்தத் ப்ராப்ய சுபாஶுபம் நாபிநந்ததி நத்வேஷ்டிம் தஸ்ய ப்ரஜ்ஞா ப்ரதிஷ்டிதம். இந்த ஸ்லோகத்திலும் ஸ்தித பிரஜ்ஞனுடைய லட்சணம் கூறப்படுகின்றது. இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம் அசங்க சொரூபக ஞானி. ஏற்கனவே சொன்ன கருத்தை தான் கூறுகின்றார். அசங்கமாக இருப்பவன் ஞானி. அசங்கம் என்றால் ஏதோடும் மனதளவில் பற்று இல்லாமல் இருப்பவன் ஞானி. இந்த ஸ்லோகங்களையெல்லாம் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஞானி செயல்பட மாட்டான், மற்றவர்களோடு பேச மாட்டான், விவகாரம் பண்ண மாட்டான் அப்படின்னு பகவான் சொல்லலை. இதெல்லாமே ஆழ்ந்த மனதிற்குள் இருக்கின்ற இலக்கணம். வெளி விஷயங்களில் சாதாரணமாக இருப்பான். அவன் ஒரு தந்தையாக இருந்தால் தந்தையாக இருப்பான், தாயாக இருந்தால் தாயாக இருப்பான், நண்பனாக இருந்தால் நண்பனாக இருப்பான். எந்த விதமான வெளி அறிகுறிகள் கிடையாது. ஆனால் அவனுடைய ஆழ்ந்த மனதில் ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கின்றது. அதைத்தான் பகவான் பேசிகிட்டு இருக்கார். இந்த ஞானியினுடைய லட்சணம்னு சொன்ன உடனே வெளியே கண்ணில் பார்த்து தெரிகிற லட்சணமே அல்ல, இது அவனுடைய ஆழ்ந்த மனதில் இருக்கின்ற ஒரு பெரிய மாற்றம். இது என்ன மாற்றத்தை சொல்கிறார் பகவான்? இங்கேயும் அதே கருத்தை சொல்கிறார். சுபம் அசுபம். சுபம்னு சொல்கிறா விரும்புகிற சூழ்நிலை, அசுபம் என்றால் விரும்பாத சூழ்நிலை. இதில் சமமாக இருப்பான், அசங்கமாக இருப்பான், பற்றற்றவனாக இருப்பான். முதல்வரி, யஹ யாரொருவன், சர்வத்ர எல்லா இடத்திலும். சர்வத்ர என்றால் எல்லா மனிதர்களிடத்திலும், எல்லா சூழ்நிலையிலும், எல்லா காலத்திலும். அனபிஸ்னேக, அனபிஸ்னேக என்றால் சங்கம் அற்றவன், பற்று அற்றவன், அட்டாச்மெண்ட் இல்லாதவன் என்று பொருள். அபிஷ்னேக அப்படின்னா ஒட்டி கொள்ளுதல், பற்றி கொள்ளுதல். அனபிஸ்னேக என்றால் பற்றற்றவன்.
இதைத்தான் முக்கியமாக இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறார். எத்தனையோ சூழ்நிலைகள் வந்து செல்கிறது, எதிலும் அவனுக்கு பற்று கிடையாது, வரும் போகும் அதை சாட்சியாக பார்க்கின்றான். பிறகு தத்தத் பிராப்ய சுபாசுபம், பிராப்ய என்றால் அடைந்து, அவன் அதை சந்திக்கின்றான். எதை சந்திக்கின்றான்? தத்தத் சுபாசுபம். சுபாசுபம்ங்கிறத பிரிச்சா சுப அசுபம். சுபம்னா என்ன? மங்களம், நல்லது. அசுபம் என்றால் நமக்கு விரும்பாதது, அமங்கலமானது. பிராப்ய அதை அடைந்து, அதை அடைந்து இவன் என்ன செய்ய மாட்டான்? ரெண்டாவது வரியில் சொல்றார், ந அபிநந்ததி ந துவேஷ்டி. சுபத்தை அடைந்து அவன் ந அபிநந்ததி என்றால் அவன் அதிகமாக உற்சாகம் கொள்ள மாட்டான். அபிநந்ததினா உற்சாகம் கொள்ளுதல். அவன் தலையில் நடக்கிறான்லாம் சொல்லுவாங்க தெரியுமோ, திடீர்னு பணம் ஏதாவது வந்துட்டான், இப்போ காலிலேயே நடக்கிறதில்லைன்னு சொல்லுவார்கள். அப்படி அவனுக்கு அதிக உற்சாகத்தினால் ஒன்றும் செய்வதில்லை. ந துவேஷ்டி, ந துவேஷ்டிங் போது அசுபம் பிராப்ய, அசுபத்தை அவன் அடைந்தால் வெறுப்பது கிடையாது. இப்படி இருக்கிறவனுக்கு என்ன ஆகும்னு பகவான் சொல்றார். தஸ்ய, இப்படிப்பட்டவனுக்கு பிரக்ஞா, ஞானம், பிரதிஷ்டிதா, நிலை பெறும், நிலை பெற்றுள்ளது அல்லது நிலை பெறும். இப்படிப்பட்டவனுடைய ஞானம்தான் நிலை பெற்றதாக இருக்கும். இப்ப இங்க பகவான் என்ன சொல்றார்? சுபம் அசுபம்னு சொல்லி சொல்றார். அதாவது தர்மம் அதர்மம்னு எடுத்துக்கலாம். ஆரம்ப காலத்தில் சாஸ்திரத்துக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அதர்மத்தை நம்மளே செஞ்சிட்டு இருந்தாலும் நம்முடைய மனசு பழகி போயிருக்கும். அதனால ஒரு கில்ட்டு ஃபீலிங் வராது, கஷ்டம் வராது, நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி. பிறகு நம்மைய தூய்மைப்படுத்தி படுத்தி சத்துவ குணம் வந்ததற்கு அப்புறம் தர்மத்தில் மனசு பற்றி இருக்கும். பிறகு என்ன துக்கம் நமக்கு வரும்னு சொன்னால், எங்கு தர்மத்தினுடைய பிசகல் வருகின்றதோ, தர்மப்படி ஒன்று நடக்கலைன்னு சொன்னால் மனது அதை ஏற்றுக்கொள்ளாது. இப்போ சாதாரண உதாரணமாக நம்ம வந்து சுத்தமாக வச்சே பழகலைன்னு வச்சுக்குவோமே. இப்போ சில பேர் ரூமை போய் பார்த்தா அப்படி இருக்கும், ஒன்று எல்லாம் எங்கெங்கேயோ இருக்கும், அவர்களுக்கே தெரியாது எது எங்கே இருக்குன்னு சொல்லி. அதில் அவர்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வாழ்ந்துட்டு இருப்பார்கள், நமக்கு தான் தெரியாது அது எப்படி அங்கே இருக்க முடியும் சொல்லி. அவர்களுக்கு எல்லாம் குப்பையை போட்டு வச்சா தான் தூக்கம் வரும், அப்படி இருப்பார்கள். அவரே கொஞ்ச நாள் எல்லாம் ஒழுங்காக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும்னு சொல்லி மாறிட்டார்னு வச்சுக்குவோமே. பிறகு வந்து அவர்னால் ஒரு பொருள் மாறி இருந்தால் தூக்கம் வராது, அது அப்படியே இருக்கணும். அவருக்கு என்ன ஆகும்னா, அவர் இருக்கின்ற சூழ்நிலை சில அவருடைய சக்திக்கு அப்பாற்பட்டு அவர் அந்த சூழ்நிலையை மெயின்டைன் பண்ண முடியலன்னு வச்சுக்கோமே, உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலேயோ ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ. பிறகு மனது பாதிக்கும். என்ன பாதிக்கும்? சுத்தமாக வச்சிருக்க முடியலையே, அதர்மமாக இருக்கேன்னு சொல்லி பாதிப்பு ஏற்படும். இப்போ முதல்ல வந்து அதர்மமாகவே இருந்தார், அது பாதிக்கலை. பிறகு தர்மத்துக்கு வந்தார், பிறகு அந்த தர்மம் விலகி செல்லும் பொழுது மனதானது பாதிக்கப்படும். அப்போ என்ன செய்யலான்னா, அதர்மத்தை அனுமதித்து நம்மளும் அதர்மத்தோட சேர்ந்துக்கலாமா அப்படின்னு பொருள் அல்ல. நம்ம வந்து ஒரு கருத்தை புரிஞ்சுக்கணும், நம்மெல்லாம் அவதாரம் அல்ல. அவதாரம் அல்லன்னு என்ன அர்த்தம்? தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு நம்ம வர கிடையாது, அது பகவானுடைய டியூட்டி. அவன் ஏன் இப்படி பண்ணுறான், இவன் இப்படி பண்ணுறானே, ஒன்றும் கிடைக்கல அப்படின்னா அரசியல்வாதிகளை பற்றி பேச ஆரம்பிச்சிடுறேன். ஏன்னா ஏதாவது பேசணுமே, இவன் அப்படி இருக்கான் இவன் இப்படி இருக்கான்னு சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னா என்ன பிரயோஜனம்னா, தர்மத்தை நிலைநாட்டுவது நம்முடைய டியூட்டி அல்ல, அது பகவானுடைய கடமை. நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம அளவில் தர்மத்தை நம்ம பாதுகாக்க முடியும், அவ்வளவுதான். மற்றவர்கள் இப்படி இருக்கிறார்களே அப்படி இருக்கிறார்களேன்னு சொன்னால்
அதை குறித்து நம்ம துயரப்படக்கூடாது. சர்வ தர்மான் பரித்தியஜன்னு பகவான் கீதா சாஸ்திரத்தை முடிப்பார். அவ்விதம் சுபம்னு சொன்னா நல்லது, மங்களம். நம்ம கண்ணுக்கு முன்னாடியே ஒருவர் தப்பு பண்றார், ஒருவருடைய வாழ்க்கையை நாசப்படுத்துறார்னு சொன்னா அதை பார்த்துட்டு நம்மளால சும்மா இருக்க முடியாது. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க அப்படி இருந்தா பார்த்துட்டு சும்மா இருப்போம், சில சமயம் சந்தோஷம் வேணாலும் படலாம். ஆனால் நம்முடைய மகன் குழந்தைகளே ஒரு தப்பான முடிவெடுத்துட்டு தவறான நண்பர்களோட சேர்ந்துட்டு வியாபாரத்தில் எதுலேயோ ஒரு தப்பு செய்கிறார்கள்னு சொன்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? முடியாது. அது ஏன் சும்மா இருக்க முடியல தெரியுமோ? நம்மை சார்ந்தவர்கள்ங்கிற பற்று, சங்கம். இதே சூழ்நிலை வேற ஒரு இடத்துல நடந்தால் ஸ்திதப்பிரக்கனாக இருப்போம் நம்ம. காரணம் என்ன? அது அப்படித்தான், அவர்களெல்லாம் அப்படித்தான், இப்போ திடீர்னு பணம் வந்தது இப்படித்தான் வாழ்வார்கள்னு சொல்லி விட்டுருவோம். ஆனால் நம்ம வீட்லேயே திடீர்னு பணம் வந்து அல்லது நம்ம சம்பாரித்து வச்ச சொத்தை வந்து ஒருத்தன் அழிச்சிட்டு இருந்தான்னா பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? அது முடியாது. அப்போ இதிலிருந்து உண்மையிலேயே தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கெல்லாம் நம்ம விரும்பலை, அந்த இடத்துல பற்று இருக்குது, அதனால நம்ம தர்மம் பேசுகிறோம். பற்று நீங்கிவிட்டால் தர்மா தர்மமும் சமமாக பாவிப்போம். நம்ம வந்து சும்மா சொல்றது அது வந்து அவன் தப்பு நடக்குதே தப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி, எந்த இடத்துல தப்பு நடந்தால் நம்மளுடைய மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை, எந்த இடத்துல சங்கம் அபிஸ்னேக இருக்கோ அந்த இடத்துல தான் இங்கே ஞானிக்கு எல்லாம் சமமாக இருக்கின்றது. ஆகவே தர்மத்தை கொண்டோ அதர்மத்தை கொண்டோ அவனுடைய மனம் பாதிக்கப்படுவது கிடையாது. இப்போ சுபாசுபம்னா நல்லது வந்தாலும் சரி கெட்டது வந்தாலும் சரி, அதுக்காக கெட்டது வரட்டுமேன்னு நம்ம சொல்லலை, கெட்டதை நம்ம எதிர்பார்க்கலை. ஆனால் உண்மையோ பொய்யோ, அதாவது விருப்பம் இருக்கோ இல்லையோ, அந்த உண்மையை புரிஞ்சுக்கணும். நலம் கேடு ரெண்டும் சேர்ந்தது தான் பிரபஞ்சம். நல்லது அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. இப்போ சத்தியம்ங்கிற வார்த்தை பொய் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்காது. இப்போ பொய்யே யாருக்கும் சொல்ல தெரியலன்னு வச்சுக்கோமே, சத்தியம்ங்கிற வேர்டே டிக்ஷனரியில் இருக்காது. இப்போ வந்து ஆரோக்கியம்ங்கிற வேர்டு டிக்ஷனரியில் ஏன் இருக்குது? நோய் அப்படிங்கிற வேர்டு இருக்கிறதுனால தான். இப்போ இந்த முழு உலகமே துவந்துவாத்வகம் ஜெகத்து, இந்த இரண்டு இருக்கத்தான் செய்யும். இந்த இரண்டுக்கு அப்பாற்பட்ட நிலையை, மனநிலையை ஞானி அடைந்துள்ளான். இங்கே சுபம் அசுபம்ங்கிறதுலேருந்து இந்த இருமையிலேயே பெரிய இருமை என்ன தெரியுமோ? தர்மா தர்மம் அல்லது அதுதான் இருமையினுடைய டாப் மோஸ்ட். அதில் இவன் சமமாக இருப்பான். எது எடுத்துட்டாலும் அந்த பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்டுங்கிற இருமை இருக்கும். அந்த இருமையினுடைய உச்சகட்டம் தர்மா தர்மம், அதில் சமமாக பாவனை ஞானிக்கு இருக்கும். ந அபிநந்ததி ந துவேஷ்டி, அதில் அவன் விருப்போ வெறுப்போ கொள்ள மாட்டான். இந்த அபிநந்ததி ந துவேஷ்டிங்கிறதுக்கு ஒரு விளக்காசிரியர் இனியொரு அர்த்தத்தை கொடுக்கிறார். அதாவது சுகமான சூழ்நிலையை யாராவது கொண்டு வந்தா அவங்கள புகழ்ந்துட்டு இருக்க மாட்டான், துக்கமான சூழ்நிலையை யாராவது கொண்டு வந்தா நிந்தனை செய்ய மாட்டான், ஸ்துதி செய்ய மாட்டான், நிந்தனை செய்ய மாட்டான். நிந்தனைனா திட்டுறது. நம்ம அப்படி இல்லையே, யாராவது ஒருவர் ஒரு நல்லது பண்ணிட்டா உடனே தூக்கி வச்சிடறது தலையில, புகழ் மாலை சூட்டுறது. ஒரு சின்ன தப்புன்னா நான் அப்பவே நினைச்சேன்னு ஆரம்பிச்சிடுறது ஆப்போசிட், 5 நிமிஷத்துக்கு முன்னாடி புகழ்றது, 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இகழ்றது, இப்படி நடந்துட்டே இருக்கும். அப்படி யாரையும் புகழ மாட்டான், யாரையும் இகழ மாட்டான். புகழும் வேண்டாம் இகழும் வேண்டாம், அந்த இரண்டும், அப்படிப்பட்ட வார்த்தை அவனிடம் இல்லை. ஸ்துதி பண்ற வார்த்தையும் நிந்தனை செய்கின்ற வார்த்தையும் ஞானியினிடம் கிடையாது. இப்படிப்பட்ட மனநிலை யாருக்கு இருக்கின்றதோ தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா, அவனுடைய ஞானமானது பிரதிஷ்டை ஆகின்றது. கோயில் எல்லாம் சொல்லுவோம் தெரியுமோ, விக்கிரகம் பிரதிஷ்ட பண்ணணும்னு. அப்படி நம்ம எதை பிரதிஷ்ட பண்ணணும்? இந்த ஞானத்தை நம்முடைய மனதில் நிலைப்படுத்த வேண்டும். இவ்விதம் 55வது ஸ்லோகத்தில் ஆரம்பித்த பகவான் இந்த ஸ்லோகம் வரை 57 வரை ஸ்தித பிரஜனுடைய லட்சணத்தை கூறினார்.
இனி அடுத்த ஸ்லோகம். யதா சம்ஹரதே சாயம் கோர்மோங்காணிவ சர்வசக இந்திரியாணீந்திரியார்த்தேப்யஹ தஸ்ய ப்ரஜ்ஞா ப்ரதிஷ்டிதா. அர்ஜுனனுடைய கேள்வி ஸ்தித பிரஜ்ஞனுடைய லட்சணம் என்ன என்பதுதான். முதல் பகுதியில் பகவான் இலக்கணத்தை சொன்னார். இனி மீண்டும் ஸ்தித பிரஜ்ஞனுடைய லட்சணம் கடைசி நான்கு ஸ்லோகங்களில் தான் வரும். பிறகு இந்த 58வது ஸ்லோகத்திலிருந்து 68வது ஸ்லோகம் வரை ஸ்தித பிரஜ்ஞ உபாயத்தை பகவான் பேசுகிறார். ஸ்தித பிரஜ்ஞன் ஆவதற்கான மார்க்கத்தை வழியை பேசுகின்றார். இதில் ஆரம்பித்து 68 வரை இந்த கருத்து, பிறகு 69வது ஸ்லோகத்தில் ஆரம்பித்து 72 இந்த அத்தியாயம் முடியும் வரை கடைசி நான்கு ஸ்லோகம் மீண்டும் ஸ்தித பிரஜ்ஞ லட்சணத்தை சொல்லுவார். எதற்கு திடீர்னு பகவான் டாப்பிக்கை மாத்துறார்? ஸ்தித பிரஜ்ஞ லட்சணத்தையே சொல்லிட்டு போனால் என்னாகும் தெரியுமோ? அந்த ஸ்தித பிரஜ்ஞ மேலே நமக்கு பொறாம தான் வரும். இப்படியெல்லாம் அவனுக்கு இருக்குமா, எனக்கு எப்போ அப்படி வர்றது அப்படின்னு தோன்றும். ஸ்தித பிரஜ்ஞனுடைய லட்சணத்தை எதற்கு பகவான் சொன்னார்? ஸ்தித பிரஜ்ஞனாக ஆவதற்காக பகவான் சொன்னார். அப்படி என்றால் ஸ்தித பிரஜ்ஞனாக ஆவதற்கு என்ன உபாயம்? உபாயம்னா மார்க்கம். எப்படி ஸ்தித பிரஜ்ஞன் ஆவது? அதற்கான மார்க்கத்தை பகவான் உபதேசிக்க ஆரம்பிக்கின்றார். எப்படி ஞானத்தை ஞான நிஷ்டையாக மாற்றுவது, அதை பகவான் சொல்ல போறார். அதற்கான உபாயத்தை இங்கு பகவான் கூற ஆரம்பிக்கின்றார். முதல்ல ஞானத்தை எப்படி அடையிறதுங்கிறத ஞாபகப்படுத்திக்குவோம். அதுக்கப்புறம் தானே ஞான நிஷ்டை அடைகிறது. ஞானத்திலிருந்து ஞான நிஷ்டைக்கு பகவான் உபாயம் சொல்ல போறார்னா, ஞானத்தை எப்படி அடையிறதுன்னு தெரியாம இருந்துட்டா அது நமக்கு தெரியும், இருந்தாலும் ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். அந்த ஞானத்துக்கு எப்படி தகுதி அடையிறது, அதொரு கருத்தும் நம்ம பார்த்தது தான். அந்த படியை இப்போ பார்த்து நம்ம வந்து இந்த இடத்துல ஞானம் வரைக்கும் நேராக படியைத்தான் பார்ப்போம். பிறகு விசாரம் எதில் பண்ண போகிறோம், எப்படி ஞானத்தை ஞான நிஷ்டையாக மாற்றுவது, அந்த விசாரத்தை பண்ணிட்டு பிறகு பகவான் என்ன சொல்கிறார் அப்படிங்கிற ஸ்லோகத்திற்கு செல்லலாம். முதல் சாதனை கர்மயோகம் என்கின்ற சாதனை. ஏற்கனவே பார்த்த கருத்து தான் ஞாபகம்தான் படுத்துகின்றோம். கர்மயோகம்ங்கிற சாதனையில் மன தூய்மையை அடைகின்றோம். 2வது அத்தியாயத்திலேயே பார்த்தோம். பிறகு கர்மயோகத்திற்கு பிறகு ஞான யோகம் என்கின்ற சாதனை வரும். ஞான யோகம்னா சாஸ்திரம் கேட்டல். சாஸ்திரத்தை கேட்பது என்பது சிரவணம். சாஸ்திரத்தை கேட்டவுடன் சாஸ்திரம் வந்து புதிதாக ஒரு அறிவு நமக்கு கொடுக்கின்றது. நமக்கு ஏற்கனவே இல்லாத ஒரு அறிவு. யாரை பற்றி? நம்ம பற்றி. நம்மைய பற்றி ஏற்கனவே அறிவு இருக்கு. பயோடேட்டா கொடுன்னு சொன்னால் எப்படி ஆரம்பிப்போம்? ஒரு பெரிய அறிவு நம்ம பற்றி வச்சுருக்கோம், இதெல்லாம் என்னுடைய பயோடேட்டான்னு வச்சுருப்போம். ஆனால் ஒரு பெரிய ஒன்று நமக்கு மிஸ்ஸிங்காக இருக்குது, அந்த பயோடேட்டாலாம் விபரீதம்னு சாஸ்திரம் சொல்லி உன்னுடைய உண்மையான சொரூபம் என்னன்னு சொல்லி சாஸ்திரம் காட்டுகிறது. இந்த ஜெகத்துக்கும் உனக்கு என்ன சம்பந்தம், இதை படைச்ச ஈஸ்வரனுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்னெல்லாம் சொல்லி கடைசியில் நீ பூர்ணமானவன், அந்த ஈஸ்வரனிடமிருந்து உண்மையில் வேறுபடவில்லை என்று தத்துவமசிங்கிற உபதேசத்தில் சாஸ்திரம் நம்மை பற்றி பிரம்மஸ்வரூபன் சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைந்தவன் சொல்லி ஞானத்தை கொடுக்குது. பிறகு சந்தேகம் வரலாம், எப்படி இது உண்மை, என்னுடைய அனுபவத்தில் நான் சம்சாரியாக இருக்கிறேனே,
சாஸ்திரம் எனக்கு சம்சாரம் இல்லைன்னு சொல்லுதே, சந்தேகம் வரும் பொழுது நீன்னு சொல்லும்போது இந்த உடலை சேர்த்தி புரிந்துள்ளாய், இந்த உடலை நீக்கி நான்கிற சொல்லுக்கு அர்த்தத்தை புரிந்து கொண்டால் அது ஆத்மா, அந்த ஆத்மாவானது சம்சாரத்துக்கு சம்பந்தமற்றது என்றெல்லாம் நாம் புரிந்து கொள்கின்றோம். எதில? சிரவணம் மனநம் என்கின்ற சாதனையில். இந்த ரெண்டு சாதனை பண்ணியிருக்கோம். என்ன சாதனை? சிரவணம் மனநம். இதில் என்ன அடைஞ்சிருக்கோம்? ஆத்ம ஞானத்தை அடைஞ்சாச்சு. அதாவது சாஸ்திரம் என்னை பற்றி என்ன அபிப்பிராயம் வச்சிருக்கு. நம்ம போய் மற்றவங்ககிட்ட கேட்டுட்ருப்போம், என்னை பற்றி நீங்கள் என்ன அபிப்பிராயம் வச்சுருக்கீங்கன்னு. நம்ம சாஸ்திரத்துக்கிட்ட போய் கேட்கணும், என்னை பற்றி உன்னுடைய அபிப்பிராயம் என்ன. சாஸ்திரம் என்ன சொல்லுது? நீ பூர்ணமானவன், பிரம்மஸ்வரூபன்னு சொல்லுது. உனக்கு சம்சாரம் கிடையாது, குறை கிடையாது, ஒரு இன்செக்யூரிட்டி கிடையாது, பயம் கிடையாது, நாசம் கிடையாது, மரணம் கிடையாது, இப்படியெல்லாம் சாஸ்திரம் சொல்லுது. இந்த அறிவை வந்து நம்ம அடைஞ்சாச்சு. சாஸ்திரத்து மேலே நம்பிக்கை இருக்குது, அதனால் சந்தேகமும் கிடையாது. இதுவரைக்கும் பிரக்ஞா என்று சொல்லப்படுகிறது. இது அடைஞ்சவனுக்கு பிராக்ஞக பிரக்ஞக என்று சொல்லப்படும். இந்த ஞானத்தை தான் பிரக்ஞா என்று பகவான் சொல்கிறார். அந்த பிரக்ஞா பிரதிஷ்டிதான் சொல்கிறாரே, இது ஞானம். என்ன ஞானம்? என்னை பற்றிய நான் முக்தஸ்வரூபன், எனக்கு வந்து பாதுகாப்பு வேண்டாம், நான் சம்சாரம் என்பது அற்றவனாக இருக்கின்றேன், இதெல்லாம் என்னை பற்றிய அறிவை நான் அடைந்தாச்சு. பிறகு என்னை பற்றிய அறிவு அடைஞ்சதற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையில் என்ன பார்க்கிறோம்னு சொன்னால், மீண்டும் இந்த அறிவு வராததுக்கு முன்னாடி நான் எப்படி விவகாரம் பண்ணிட்டு இருந்தேனோ அந்த விவகாரம் என்னொட்டு போகலை. இப்போ என்ன புதுசாக வந்திருக்கு? நான் பூர்ணமானவன், நிறைவானவன், குரோதமற்றவன், இந்த ஞானம் வந்தாச்சு. ஆனால் இந்த ஞானம் வந்ததற்கு பிறகும் கூட நான் டே டு டே லைஃப் அன்றாட வாழ்க்கைக்கு வரும் பொழுது அனுபவத்தில் எதை பார்க்கிறோம்? மீண்டும் இந்த ஞானம் இல்லாத போது நான் எப்படி வாழ்ந்தனோ அதே ஆள் உன்னா போகலை, உயிரோடு இருக்கார் உள்ள, திடீர்னு திடீர்னு மேலே வந்துடுறார். பிறகு அந்த சம்சாரியான என்னை மீண்டும் நான் பார்க்கின்றேன். முன்ன வந்து என்னை சம்சாரியாகவே தான் பார்த்துட்டு இருந்தேன், சம்சாரியாக இல்லாத அசம்சாரிய எனக்கு தெரியல. இப்போ என்னாச்சுன்னா, நான் அசம்சாரின்னு தெரிஞ்சு எப்படி இருக்கேன்? சம்சாரியாக இருக்கின்றேன். அது டபுள் வேதனை. முன்னையாவது தெரியல, இப்போ தெரிஞ்சும் நாம் இந்த சம்சாரத்துடன் இருக்கின்றோம். இது நம்ம அனுபவத்தில் பார்க்கிறோம். அதற்கு என்ன காரணம்? இந்த அறிவானது மேலோட்டமாக நம்முடைய மனதில் இருக்கு, ஆழ்ந்த மனதிற்குள் இந்த அறிவு செல்லவில்லை. நம்முடைய மனதையே பல கூறாக பிரிப்பார்கள், மேலோட்டமான மனம், ஆழ்ந்த மனம்னு சொல்லி. சில செயல்களெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நம்மை அறியாமையே ஆழ்ந்த மனசுக்குள்ளே போயிடும். ஆழ்ந்த மனசு எதுவோ அதுதான் நம்ம வந்து சுபாவமாக செயல்படுவோம். நேச்சுரலாக ஸ்பான்டேனியஸாக ஒரு ஆக்ஷன் நம்ம செய்கிறோம் அப்படின்னா, ஒரு விதமான எஃபர்ட்டும் இல்லாமல் ஒன்று செய்கிறோம்னு வச்சுக்கோமே, என்ன செய்கிறோம்? கோபப்படுறோம்னு வச்சுக்கோமே, அதுக்கு ஏதாவது எஃபர்ட் வேணுமா? நேச்சுரலாக வருது. அது என்னன்னு சொன்னால், அபியாசம் பண்ணி பண்ணி நம்முடைய ஆழ்ந்த மனசு அதுவே நம்முடைய சுபாவமாக இருக்குது. இப்போ இந்த ஞானம் வந்து மனதினுடைய மேலோட்டமாக இருக்குது, அது வந்து அந்த ஆழ்ந்த சுபாவத்துக்குள்ளே போய் சுபாவத்தை மாற்றவில்லை. அதனால் கவனமாக வகுப்பில் உட்கார்ந்துட்டுருக்கும்போது எப்படி இருப்போம், அல்லது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் எந்த கஷ்டமும் வரல அப்போ எப்படி இருப்போம்? இந்த ஞானத்தோட ஃப்ரெஷ்ஷாக இருப்போம், ஏன்னா மேலோட்டமான மனசில் இருப்போம். பிறகு ஒரு சூழ்நிலைன்னு வந்துட்டால் என்னாகும்னா, நம்முடைய உண்மையான சுபாவம் வெளிப்படுகின்றது. இப்போ இதிலிருந்து எங்கே லேக்கிங், எந்த இடத்துல குறைன்னு சொன்னால், அறிவு நமக்கு இருக்குது அதில் சந்தேகம் கிடையாது,
நம்முடைய மேலோட்டமான மனதில் இருக்கு. ஆழ்ந்த மனதில் நம்ம எப்படி இருந்தோமோ அப்படியே இருந்துட்டு இருக்கோம். அதனால தான் இந்த ரெண்டு பர்சனாலிட்டி நமக்குள்ள பார்க்கிறோம். முன்ன வந்து ரெண்டு மனம் சம்சாரி தான், மேலோட்டமான மனதிலையும் சம்சாரியா இருந்தோம், ஆழ்ந்த மனதிலையும் சம்சாரியா இருக்கும். சம்சாரின்னு சொன்னா ராக பய துவேஷ இப்படிப்பட்ட குணத்தை உடையவனா இருக்கும். ஞானம் வந்ததற்கு பிறகு மேலோட்டமான மனதில் ஞானம் இருக்கு, ஆழ்ந்த மனதிற்குள் நிலைப்படவில்லை. அந்த இடத்துல தான் பகவான் அல்லது சாஸ்திரம் ஒரு சாதனையை சொல்கின்றது. அந்த சாதனையை செய்தால் அந்த சாதனையினுடைய பலன் மேலோட்டமாக நமக்கு இருக்கின்ற ஞானம் நம்முடைய பர்சனாலிட்டியாகவே மாறும், நம்முடைய சுபாவமாக சொரூபமாக மாறிவிடும். அது என்ன? நமக்கு தெரிஞ்ச சாதனை நிதித்தியாசனம் என்கின்ற சாதனை. இந்த சிரவணம் மனனம்ங்கிற சாதனையில் மேலோட்டமான மனதில் அறிவு கிடைச்சாச்சு. பிறகு ஆழ்ந்த மனம் நம்முடைய உண்மையான பர்சனாலிட்டி, அதற்குள்ள இந்த ஞானம் செல்லவில்லை. ஆகவே அதற்குள்ள சம்சாரியாக இருந்துட்டுருக்கோம், மேலோட்டமாக ஞானியாக இருந்துட்டுருக்கோம். அந்த ஞானம் நமக்குள்ளே போகணும், மனதில் பதிந்து ஊறி நம்முடைய சொரூபம் ஆக வேண்டும்னு சொன்னால் ஒரு சாதனையை செய்ய வேண்டும். அதுவும் கம்பல்சரியாக செய்யணும். என்ன சாதனை? சிரவண மனனத்தை தொடர்ந்து தியானம் நிதித்தியாசனம் என்கின்ற சாதனை. இந்த நிதித்தியாசனம்ங்கிற சாதனையை செய்தால் என்ன ஆகும்னா பிரக்ஞா பிரதிஷ்டிதா பவதி. இந்த பிரக்ஞையானது பிரதிஷ்டிதையாகும், இந்த ஞானமானது ஞான நிஷ்டையானது நமக்கு கிடைக்கும். அதைத்தான் பகவான் சொல்றார். அப்படி சொல்லும் பொழுது பகவான் என்ன செய்கின்றார்? சில சமயங்களில் நமக்கு ஒரு நோய் இருந்ததுன்னு வச்சுக்கோமே, டாக்டர் வந்து மெடிசனை எழுதி கொடுத்துருவார், ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருவார், இந்த மருந்தை சாப்பிடணும்னு சொல்லி. மருந்து சாப்பிட்றது கஷ்டமா அல்லது கஷ்டம் இல்லையா? அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அந்தந்த நேரத்தில் ஞாபகம் வச்சு அந்த டேப்லெட்டை எல்லாம் முழுங்கணும், கஷ்டம்தான். ஆனால் அதை விட கஷ்டம் டாக்டர் ஒன்று சொல்லிடுவார், சில பத்தியங்களை சொல்லிடுவார். எஸ்பெஷலி ஹோமியோபதிக்கு போனீங்கன்னா காஃபியை குடிக்க வேண்டான்ருவார். அதனால தான் ஹோமியோபதியே வேலை செய்கிறதில்ல. ஹோமியோபதி பீப்புள் மட்டும் காஃபி குடித்து அவங்க மருந்து வேலை செய்யும்னு சொன்னால் அது ரொம்ப டாப் மோஸ்ட்டு வந்துடும். காரணம் என்ன? காஃபியை விட்டுட்டு எப்படி இந்த மருந்து குடிக்கிறது? இங்கிலீஷ் மருந்தில் பிரச்சனையே இல்லை, காஃபியிலேயே குடின்னு சொல்கிறார்கள். அதனால் சௌரியமாக இருக்குது. சில பத்தியத்தை டாக்டர் சொல்லிடுவார்கள், உனக்கு இந்த நோய்க்கு என்ன பதார்த்தம் வேண்டாம், இப்போ வடையெல்லாம் விடணுமா, விட்டு தான் ஆகணும். அந்த பத்தியந்தான் ரொம்ப கஷ்டம். இந்த பத்தியத்தோடு இருந்தால் தான் மருந்து வேலை செய்யும். பத்தியம் இல்லாமல் மருந்து சாப்பிட்டோம்னு வச்சுக்கோமே, மருந்து வேலை செய்யாது. அப்படி இந்த உதாரணத்தில் பத்தியமும் டயட் கண்ட்ரோலும் மெடிசனும். அதே போல் நிதித்தியாசனம்ங்கிறது மெடிசன். அந்த நிதித்தியாசனம் செய்யணும்னா பகவான் ரெண்டு பத்தியம் சொல்கிறார். அந்த ரெண்டு பத்தியத்தோடு நிதித்தியாசனம் பண்ணணுமா? அதுதான் இதற்கு பிறகு வருகின்ற கருத்து. அந்த ரெண்டு பத்தியம் என்ன அடுத்த வகுப்பில் பார்ப்போம். சஸ்பென்ஸாக இருக்கட்டும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.